அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் தொடர்ந்து நடந்து வருகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வரும் நிலையில் உக்ரைனும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக வடகொரியா ராணுவம் ஏற்கனவே 1500 வீரர்களை ரஷ்யாவிற்கு அனுப்பியதாகவும் மொத்தம் 12,000 ராணுவ வீரர்களை அனுப்ப இருப்பதாகவும் தென்கொரியா உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் ராணுவ சீருடைகள், ஆயுதங்கள் மற்றும் போலி அடையாள ஆவணங்கள் ஆகியவற்றை ரஷ்யாவில் நிறுத்தப்பட்டுள்ள வடகொரிய வீரர்களுக்கு ரஷ்யா வழங்கியுள்ளதாகவும் தென்கொரிய உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது. அண்மையில் வடகொரியா தென்கொரியா இரு நாடுகளையும் முழுவதுமாக பிரிக்க வடகொரியா தென்கொரியாவை இணைக்கும் சாலைகள் மற்றும் ரயில்வே லைன்களை தாக்கி துண்டித்தது குறிப்பிடத்தக்கது. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.